வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் அடுத்த சின்னம்பள்ளி குப்பத்தைச் சேர்ந்த சதீஷ் நந்தினி தம்பதியினரின் இளைய மகன் துர்க பிரசாந்த் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை குடியிருப்பு பகுதியில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்றுவிட்டு மிதிவண்டியில் வீடு திரும்பும் போது சிறுவனின் மிதிவண்டி மீது மதுபோதையில் சென்று அடையாளம் தெரியாத நபரின் இருசக்கர வாகனம் மோதியதாக கூறப்படுகிறது. இதில் தலையில் பலத்த காயமடைந்த சிறுவன் துர்க பிரசாந்தை மீட்டு அடுக்கம்பாறையில் உள்ள வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று அச்சிறுவன் மூளைச்சாவு அடைந்து உள்ளார். இதையடுத்து அவரது பெற்றோரின் அனுமதியோடு சிறுவனின் கல்லீரல் ஒரு சிறுநீரகம் சென்னை எம்ஜிஎம் மருத்துவமனைக்கும் மற்றொரு சிறுநீரகம் சென்னை ராமச்சந்திரா மருத்துவமனைக்கும் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டுள்ளது.